சமீபத்தில் சிம்புவோட வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகி பெரிய லெவல் ரீச் கொடுத்துச்சு. மாநாடு மூவியோட ஸ்கிரிப்டை சிம்பு படிக்கிற மாதிரி ஒரு குட்டி கிளிப்பிங்ஸ் எடுத்து அதில் சிம்புவோட மாஸ் பிஜிஎம் ஆட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். வீடியோவே எப்படின்னா மூவி வேறு லெவலில் இருக்கும்னு எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணாங்க. சிம்புவோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருமே சிம்புவோட இந்த பொலிட்டிக்கல் த்ரில்லர் மூவிக்காக வெயிட் பண்ணாங்கன்னே சொல்லலாம். ஆனால் இப்போது அந்த மூவியில் சிம்பு நடிக்கலையா? இதை பற்றி மூவி ப்ரொடியூசர் அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டும் விட்டுருக்காரு. வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிம்பு அண்ட் கல்யாணி பிரியதர்ஷன் லீட் ரோலில் ரெடியாக இருந்த படம் தான் மாநாடு. பொலிட்டிக்கல் த்ரில்லராக உருவாக இருக்க இந்த படத்துக்கு வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன்ஸ் பேனரில் சுரேஷ் காமாட்சி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இந்த மூவி பற்றின அனௌன்ஸ்மெண்ட் 1 இயருக்கு முன்னாடியே வந்திருந்தாலும் ஷூட் இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி ரிலீஸ் பண்ண ப்ரெஸ் நோட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொம்ப சோகமான முடிவை ஷேர் பண்ண போகிறோம், சிம்பு மாநாடு படத்தில் நடிக்கலை, எவ்வளவோ முயற்சி பண்ணியும் இது நடக்கலை, ஆனால் சிம்பு அப்புறம் அவரோட ரசிகர்களோட அன்பு தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிம்புக்கு பதிலாக வேற ஒரு க்ரூவோட மாநாடு மூவி வரும், அது பற்றின அப்டேட்டும் சீக்கிரம் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி மாநாடு படத்தை டைரக்ட் பண்ணிருந்த வெங்கட் பிரபு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னோட தம்பி சிம்பு கூட என்னால் ஒர்க் பண்ண முடியல, டைம் தான் எல்லாத்துக்குமே காரணம், ப்ரொடியூசரோட ஃபினான்ஷியல் இஷ்யூ தான் காரணமாக இருக்குது, அவரோட இந்த முடிவை நான் மதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எல்லாருமே சிம்புவோட இந்த மாநாடு படத்துக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது சிம்பு இந்த படத்தில் நடிக்கலை அப்படிங்கிறது ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருக்குது. இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதனால சிம்பு எலிமினேட் ஆனார் அப்படின்ற மாதிரியான உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு பிகின்ஸ் டிவி மேக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.